ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மேலே கார்ட் தர மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோயின் வந்து அந்த பையன் கிட்ட போய் பேசியிருப்பாள், அவனோட பேர் நம்ஹில். நம்ஹில் கிட்ட போய் பேசும்போது அவன் ஒரு மாதிரி முடிச்சிட்டு நிக்கிறான். சுத்தி இருக்க எல்லாருமே ஒரு மாதிரியா பாக்குறாங்க, எதுக்குடா இப்படி பாக்குறாங்கன்னு நம்மளும் பாத்துட்டு இருந்தா. இப்பதான் ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க, என்னன்னா இவன் நேத்து நைட் இவகிட்ட வந்து ப்ரொபோஸ் பண்ணிருப்பான் போல. அதுக்கு ஹீரோயின் வந்து ரிஜெக்ட் பண்ணிருப்பா. எதுக்காக எனக்கு பிடிக்கல, எதுக்காக என்ன ரிஜெக்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ஹில் கேட்கும்போது, உன் மேல இருந்து பயங்கரமா வேர்வை ஸ்மெல்லா வருது, என்னால உன் கூட டேட்டிங் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணியிருந்திருப்பா. ஆக்சுவலா நம்ஹில் வந்து அந்த ஸ்கூல்லயே ரொம்ப பாப்புலரான பையன், அவன் வந்து யாராவது என்கிட்ட பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கி போயிருக்காங்க பொண்ணுங்களாம். இவனே வந்து வாண்டடா இவகிட்ட வந்து ப்ரொபோஸ் பண்ணதும் இவன் இப்படி சொல்லிட்டா, அதனால இவ பண்ண காரியத்தை அந்த காலேஜ் ஃபுல்லா தீ மாதிரி பரப்பி விட்டுடுறாங்க. அவனுக்கு ரொம்பவே அசிங்கமா போயிடுச்சு, என்னடா அந்த பொண்ணு இப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் முடிச்சுட்டே நிக்கிறான். அதே மாதிரி இந்த பக்கம் சாயை காட்டுறாங்க. சாய் வந்து பனிஷ்மெண்ட்லாம் தாங்க முடியாம, சீனியர் எப்போ சீனியர் விடுவீங்க, கையெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அந்த சீனியர்ஸும், உன்னெல்லாம் விடவே கூடாதுரா, நம்ம ரூம்க்கு ஏதாவது பொண்ணு வந்தா மட்டும்தான் உன்னை விடுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அச்சோ போச்சேன்னு சொல்லிட்டு பசங்களாம் ரொம்பவே கடுப்பாயிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அந்த ரூமை நோக்கி ஒரு பொண்ணு வர மாதிரி இருக்கு, பயங்கரமா பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கு. பசங்களும் வாய்ப்பாளர்ந்து பாத்துட்டு இருக்காங்க, யாராவது வந்து கதை திறந்து காப்பாத்தி விட்டுற மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில பார்த்தா அது ஹீரோவோட ஃப்ரெண்டு. எல்லாரும் போச்சு பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சோகமா இருக்கும்போது ஹீரோக்கு மட்டும் அவனை பார்த்தோன்னே சிரிப்பு வந்துருச்சு. அதனால பயங்கரமா விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கான். ஏன்டா பனிஷ்மெண்ட் கொடுத்தா சிரிக்கவா செய்யற, இன்னும் கொஞ்சம் நேரம் நில்லடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் நிக்க விட்டுடுறாங்க. கட் பண்ணா கிளாஸ்ல தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து கிளாஸ்க்கு நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தரா வந்து பேசுறாங்க. அவளுக்கு யாரோட பேருமே ஞாபகமே இல்ல, இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சு அவளோட டெஸ்க்ல வந்து உட்காரலாம்னு வரும்போது அங்க ஒரு கண்ணாடி போட்ட பொண்ணு உட்காந்துருக்கா. அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு காலேஜ் முடியறதுக்குள்ளே பாதிலே போயிருப்பா போல. அதனால அவளை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஏ நீ எப்படி இருக்க, அவனை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. என்னடி சொல்ற, நம்ம நேத்து தானே பார்த்தோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு தான் சொல்லி புரிய வைக்கிறா, ஏ அவளுக்கு காலையில இருந்து பைத்தியம் பிடிச்சிருக்கு, அதெல்லாம் ஏதோ கண்டுக்காத வீடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ கிளாஸ்க்கு ப்ரொஃபஸர் வராங்க, செமினார் நடக்குது போல. இவங்க மூணு பேர் தான் ஒரு டீம், இந்த டீமோட லீடரே ஹீரோயின் தான். ஏ நீ தானே லீடர், போய் செமினார் நடத்துப்போ அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் இதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை பிடிச்சிட்டு இருக்கா. கடைசியில எப்படியோ அடிச்சு துரத்து விட்டுறாங்க. முன்னாடி வந்து பேக்க பேக்க முழிச்சிட்டு இருக்கா ஒண்ணுமே தெரியாம. இவ இப்படி முழிக்கிறத பாத்துட்டு அவனோட மிஸ் அவளுக்கு ஃபெயில் மார்க் போட்டு கொடுத்துடுறாங்க. இப்போ இந்த பக்கம் சாயை காட்டுறாங்க, சாய் பனிஷ்மெண்ட் எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். ரூம்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே செம்ம காண்டா உட்காந்துட்டு இருக்காங்க. இவன் மட்டும் சிரிச்சுட்டே உட்காந்துருக்கான். ஏ உனக்கு எதுவும் பைத்தியம் பிடிச்சிருக்கா, இல்லனா காலையிலேயே தனியே போட்டு வந்துட்டியா, ஏன்டா இப்படி லூஸ் மாதிரி சிரிச்சிட்டு இருக்க, நாங்களா கைய வலிக்குதுன்னு உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னு கேக்கும்போது, உங்க எல்லார்கிட்டயும் ஒரு விஷயத்த சொல்றேன், யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. ஆக்சுவலா நான் ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கேன், எனக்கு தெரியும் நீங்க இதை சொன்னா நம்ப மாட்டீங்க, நான் இதை உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதை கேட்டவொன்னே, சரி ஃபியூச்சர்ல நாங்க எப்படி இருப்போம்னு சொல்லு, அப்பதான் நாங்க வந்து நம்புவோம் அப்படின்னு சொல்றாங்க. நீ வந்து நல்ல பாடி பில்டரா இருப்ப, உடம்பெல்லாம் நல்லா ஏத்திட்டு எக்ஸசைஸ் எல்லாம் போட்டு ஒரு பாக்ஸர் மாதிரியே இருப்ப, அப்புறம் நீ வந்து முடிய மட்டும் எப்பவுமே கட் பண்ணிடாத, ஏன்னா ஃபியூச்சர்ல உனக்கு வழுக்க விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதே சமயம் இங்க ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அவகிட்ட கேட்டுட்டு இருக்கா, ஃபியூச்சர்ல நான் எப்படி இருந்தேன்னு சொல்லுன்னு. ஹீரோயினும் அவகிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிருப்பா போல. அதனால ஹீரோயினும் சொல்றா, நீ ஃபியூச்சர்ல ஒரு டான்ஸ் டீச்சரா இருந்த, ஒரு டான்ஸ் அகாடமி வச்சு நடத்திட்டு இருந்த அப்படின்னு சொல்றா. இப்ப நம்ம சாயை காட்டுறாங்க. சாயோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவன் சொல்றதை கேட்டுட்டு, டே இவன் நேத்து நைட் ஏதோ ஒரு படத்தை பார்த்துட்டு ஓடறான், சரி சொல்லு டைம் மிஷின் எங்க வச்சுட்டு வந்திருக்க, வீட்டுல பார்க் பண்ணிட்டு வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் எல்லாத்தையும் சொல்றாங்க, ஆனா மேரேஜ் பண்ணி டிவோர்ஸ் பண்ண விஷயத்த மட்டும் சொல்லவே இல்ல. சாயும் ரொம்ப கடுப்பா போங்கடா, நான் கேன்டீன் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி வந்துட்டு இருக்கான். வர வழியில இந்த சீனியரை பாக்குறான், அதான் ஃபியூச்சர்ல அவனை போட்டு கொடுமைப்படுத்திருப்பாள் அந்த பாஸ் தான், இவன் ஏதாவது சேர்மே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நிக்கிறான். அந்த சீனியரோட ஒய்ஃபும் அந்த காலேஜ்லதான் படிக்கிற போல, ரெண்டு பேரும் நின்று பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததும் சாய் வந்து அவன் மேல வேணும்னே இடிச்சுட்டு, தெரியாம இடிச்சுட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த சீனியர் இப்ப கூட அவன் ஒய்ஃப் முன்னாடி நடிச்சிட்டு தான் இருக்கான். ஐயோ பரவாயில்ல இருக்கட்டும் தம்பி வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா சீனை போட்டுட்டு இருக்கான். நான் கூட சாய் ரொம்ப யோசிக்கிறானே, அவன் ஏதாவது பண்ணிடுவானுன்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிச்சுட்டு இருந்தா. இந்த மாதிரி கேவலமா ஒன்னு பண்ணிட்டு அதுல ஒரு அல்ப சந்தோஷம் வேற. இப்படி இந்த பக்கம் இவன் லூஸ் தனமா பண்ணிட்டு இருக்கான். அந்த பக்கம் ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. கேன்டீன்ல நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில வரும்போது சாய் அங்கதான் நின்றுட்டு இருக்கான். திரும்ப ரெண்டு பேரும் மீட் பண்ற வாய்ப்பு கிடைக்குது. ஆனா ரெண்டு பேரும் பயங்கரமா முறைச்சிட்டு இருக்காங்க, திரும்பவும் பேசவே இல்லை. இதுக்கப்புறம் என் லைஃப்ல உன்னை பார்க்கவே கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் நினைக்கிறா. அதே மாதிரிதான் ஹீரோவும் நினைக்கிறான். அடுத்த செகண்ட் பார்த்தா ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்துட்டு இருக்காங்க. என்னன்னா அவங்க காலேஜ்ல வந்து பிளைண்ட் டேட் மாதிரி போவாங்க போல, அதாவது பொண்ணுங்களோட திங்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, அந்த திங்ஸ்ல ஏதாச்சும் ஒன்னு பசங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும், அந்த திங்ஸ் யாரோடதோ அவங்க ரெண்டு பேரும் பிளைண்ட் டேட் மாதிரி போகணும் போல. காலேஜ்க்கு படிக்க போறாங்களோ இல்லையோ இதை மட்டும் கரெக்டா பண்ணிடுறானுங்க. இந்த பக்கம் லாங் ஹேர் வச்சிருப்பான்ல சாயோட ஃப்ரெண்ட் ஒருத்தன், அவனும் அவன் ஃப்ரெண்டு கிட்ட, என்னடா அவனுக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா, யாரு அந்த ஆட்டோ பொம்மை கொண்டு இங்க வந்து வச்சது அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருக்கான். எல்லாரும் அமைதியா இருக்கதை பாத்துட்டு சாய் வந்து ஏறம் நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம இப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம், என்னோட பேரு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏறமும் முழிக்கும் போது ஹீரோனுக்கு தெரிஞ்சிருது, இவனுக்கு ஏறமோட பேர் தெரியுதுன்னா இவனு தான் பாஸ்ல இருந்து வந்திருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் புரிஞ்சுக்கிறா. இப்போ எல்லாரும் ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு இருக்கும்போது சாயோட ஃப்ரெண்டு அந்த லாங் ஹேர் வச்ச பையன் வந்து சாய் கிட்ட பேசிட்டு இருக்கான். டே அந்த குண்டு பொண்ணு இருக்கல்ல, அவள் எனக்கு பிடிக்கவே இல்லை, நான் வந்து ஜூவை எடுத்துக்கிறேன், நீ அந்த குண்டு பொண்ணு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டீல் பேசிட்டு இருக்கான். இப்ப எல்லாரும் அதே இடத்துக்கே வந்து உட்காந்துட்டாங்க.
சார்லியோட ஃப்ரெண்ட் இந்த பாடி பில்டர் இருக்கான்ல, அவன் வந்து ஏறமே ஒரு மாதிரியா பாத்துட்டு இருக்கான். ரெண்டு பேருக்கும் பார்த்தோன்னே லவ் ஆயிருச்சு. ஆனா சாய்க்கு இவனோட ஃபியூச்சர் எப்படி இருக்குன்றது நல்லாவே தெரியும். ரெண்டு பேருமே லவ் பண்ணுவாங்க, ஆனா ரெண்டு பேரும் பிரேக்அப் பண்ணிடுவாங்க போல. அதனால சாய் வந்து அவனோட லைஃப் எப்படியா காப்பாத்தணும்னு சொல்லிட்டு, நீ இங்க பாரு நான் சொல்றது கேளு, அவளை மட்டும் சூஸ் பண்ணிடாத, அவ கூட உனக்கு பிரேக்அப் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்டா ஆரம்பிக்கும் போதே சாபம் விடுற, கொஞ்ச நேரம் வாய மூட்டி விடுற, நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் அவ்வளவுதான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏறமே சூஸ் பண்ணிடுறான். கடைசியா அந்த குண்டு பொண்ணு ஜூவும் மட்டும்தான் இருக்காங்க போல. இவன் வந்து அந்த குண்டு பொண்ணோட கிளிப்பா தான் எடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது இவன் வந்து ஜூவோட கர்ச்சீஃப் எடுத்துடுறான். ஜூக்கு சமஷாக்கு, என்னடா நம்மள சூஸ் பண்ணிட்டான் அப்படின்னு மாதிரி ஜூ பாத்துட்டு இருக்கா. இப்ப அவனோட ஃப்ரெண்ட் அவனை தனியா கூப்பிட்டு வந்து சட்டையை புடிச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கான். என்னடா நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல, நான் உன்ட்ட எத்தனை தடவை சொன்னேன் அந்த ஆட்ட பொம்மனியே எடுத்துக்கோ, நான் அஜுவும் எடுத்துக்கிறேன்னு, உனக்கு அறிவின்றது எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தனியா புடிச்சு வச்சு கேட்டுட்டு இருக்கான். சாயும் எவ்வளவோ சொல்றான், அவனை சமாளிக்க என்னால மட்டும்தானா முடியும், அவ சரியான ராட்சசி அப்படின்னு சொல்லிட்டு அவளை பத்தி எல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு இந்த ஆட்ட பொம்மை ஏன் தலையில கட்டுவியாடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கதா அந்த குண்டு பொண்ணு ஒட்டி கேட்டுடுறா போல. அதனால யார பார்த்து ஆட்ட பொம்னு சொன்னேன்னு சொல்லிட்டு அந்த லாங் ஹேர் வச்சிருப்பான அந்த பையன் மேல ஏறி போட்டு மேய்ச்சிட்டு இருக்கா. கரெக்டா அந்த பக்கம் ஹீரோட இன்னொரு ஃப்ரெண்ட் கிராஸ் பண்ணி போக, மச்சான் என்ன எப்படியாவது காப்பாத்துடா அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டுறான். அவன் கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால மச்சான் இல்ல நீயே பாத்துக்கோ நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற மோட பின்னாடியே போயிடுறான். இப்ப எல்லாரும் அவங்கவுங்க பார்ட்னரை கூப்பிட்டு தனித்தனியா போயிட்டாங்க. இந்த கடையில ஹீரோவும் ஹீரோனும் மட்டும்தான் உட்காந்துருக்காங்க. ஹீரோ என்ன சொல்றானா, இங்க பாருமா நம்ம காலேஜ்க்கு படிக்க மட்டும்தான் வந்திருக்கோம், அதனால ஒழுங்கா படிப்பு பாரு, நம்ம அப்படியே ஒரு வேளை வெளியில போனோம்னு வையேன், நம்ம ரெண்டு பேருக்கும் பிடிச்சி போயிரும், அதுக்கப்புறம் லவ் பண்ணுவோம், வீட்டுல எப்படியோ கஷ்டப்பட்டு ஓகே சொல்லி கல்யாணம் எல்லாம் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் எங்கிட்ட வந்து என்ன சொல்லுவ, ஒன்னாலதான் நான் காலேஜ்ல படிக்காமலே போயிட்டேன், உன்னாலதான் நான் இந்த கொடூரமான லைஃப்ல வாழ வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுவேன், சோ அதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுமா, அதனால நீ வந்தமா படிச்சமா போனமான் இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். மாசா டைலாக் எல்லாம் பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஹீரோக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கிராஸ் பண்ணி போறா. இந்த பொண்ணு டான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல படிக்கிற ஒரு பொண்ணு, ஹீரோட கிரஷ் கூட. இவனுக்கு அது ஞாபகம் வந்ததும் அந்த பொண்ணுகிட்ட வேகமா ஓடி போய் அந்த பொண்ணோட கையை பிடிச்சி, இந்த ஞாபகம் இருக்கா நான் யாரும் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜூவ காட்டுறாங்க, அவ வந்து சம கடுப்பா என்ன அவன் பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்கலாம்னு சொல்லிட்டு கோவத்தோட வரா. வந்து பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் நின்று பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததும் இவளுக்கு செம்மையா கடுப்பாது, என்னதான் டிவோர்ஸ் வாங்கினாலும் 4 வருஷம் அவங்க கூட வாழ்ந்திருக்காள், இவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, அதையும் யோசிச்சுட்டே நடந்து வந்துட்டு இருக்கா. நான் இதுக்கு ஃபீல் பண்றேன், அவன் என்னன்னு போனா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்பதான் அந்த பக்கமா ஒரு குட்டி குழந்தை ஓடி வருது, அதை பார்த்த உடனே அவளுக்கு அவளோட பையன் ஞாபகம் வந்துருது. ஜூவும் சாயும் சேர்ந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணாதான் அந்த பையன் பிறப்பான்றது அவளுக்கு இப்பதான் ஞாபகம் வருது. அவளோட பையனை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றா, அங்கேயே உட்காந்து அழுதுட்டு இருக்கா. இவளால அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, ஒரு கேப் புடிச்சு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. அப்ப கூட ஃபுல்லா அழுதுட்டே தான் இருக்கா. அந்த கார்க்குள்ளதான் நம்பிகளும் இருக்கான். இவன் இவன் அழுகுறத பாத்துட்டு ஒரு மாதிரியா முடிச்சுட்டே இருக்கான், பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கா. இவன் எந்திரிச்சு இவனோட முகத்தை கூட பாக்கல, காசு அந்த கார்லயே வச்சுட்டு அவ பாட்டுக்கு போயிட்டு இருக்கா. இவன் யோசிக்கிறான், நேத்து வரைக்கும் நல்லா ஆட்டிடியூடா சுத்திட்டு இருந்த பொண்ணு இப்ப மட்டும் எதுக்கு இப்படி அழுகுறா அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் நம்பிகள் வந்து ஜூவ லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுலாம் அவகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணல. அவனுக்கும் அவன் அப்பாக்கும் ஏதோ ஒரு சண்டை போல, அந்த சண்டையில கோவச்சுட்டு வீட்டை விட்டு வந்திருப்பான். அவங்க அப்பா வந்து அவங்க கிட்ட பேசிருப்பாரு, நீ வீட்டுக்கு வா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு. இவன் வேணும்னே அவங்க அப்பாவை கடுப்பேத்துன்னு சொல்லிட்டுதான் அந்த பக்கமா வந்துட்டு இருந்த ஜூவோட கையை பிடிச்சி எடுத்து, எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு நம்ம எப்படி டேட்டிங் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். அப்பதான் ஜூ வந்து இந்த மாதிரி பேசி அசிங்கப்படுத்தி விட்டுருப்பா. இப்ப அப்படியே கட் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் எப்போ ஃபர்ஸ்ட் பார்த்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றத காட்டுறாங்க. கேர்ள்ஸ் பாய்ஸ் மீட் பண்ணி டேட்டிங் போவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் ஹீரோயின் வந்திருக்கா. அங்கதான் சாயும் இருக்கான். இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தவனே ரொம்பவே பிடிச்சி போச்சு. சாயும் அவனோட கர்ச்சீஃபை சூஸ் பண்ணி ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்பதான் இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் யார் யார் கூட சேரணும்ன்றதை பாக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிருங்க.